தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டறியலாம். செலினா, வணக்கம். தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் கோடை காலம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே வெயில் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வரும் 26ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 31 மற்றும் 1 ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய தினங்களில் வெயில் கால மழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தென் தமிழகத்தில் 31 மற்றும் 1 ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்சமான வெப்பநிலை அடுத்து 5 தினங்களுக்கு 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் இருக்கும் பொழுது அசௌகரியம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 34லிருந்து 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25லிருந்து 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.